ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமணி சேனல். நான் உங்களோட ஜோதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரெயின் பூஸ்டிங் அண்ட் இவிஎஸ் ஒர்க் ஷீட் பார்ட் 4. இதில் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷீட் பார்த்திங்கன்னா ஜாயின் தி லெட்டர்ஸ் 1 to 10 வரைக்கும் இதில் எழுதியிருக்கேன். இப்போ ஜாயின் பண்ணுங்க. ஓகே, 2 to 3 சூப்பர். 3 to 4. அடுத்த ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா 10 to 1 வரைக்கும் இதே மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். ஓகே ஓகே, 9க்கு முன்னாடி என்ன நம்பர்? 8. ஓகே, 8 எங்க இருக்கு? இதோ ஜாயின் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் 8க்கு முன்னாடி 7 எங்க இருக்கு? இதோ. ஓகே, ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 6 to 6க்கு முன்னாடி என்ன நம்பர் அம்மு? அது என்ன நம்பர் அம்மு? 5. ஓகே, ஜாயின் பண்ணுங்க. ஓகே, 5க்கு முன்னாடி 4 ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஜாயின். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? 3க்கு 1க்கு இங்க என்னதுமா? 2. ஓகே, ஜாயின் பண்ணு. நெக்ஸ்ட் ஜாயின். அடுத்ததா தேர்ட் ஒர்க் ஷீட். இந்த ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட திங்கிங் ஸ்கில்லும் அண்ட் கான்சன்ட்ரேஷனையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் ஷீட். இந்த மாதிரி டாட்ஸை வந்து பக்கத்தில் வந்து நம்ம ஃபில் பண்ணதை பார்த்துட்டு குழந்தைங்க அதே மாதிரி எந்தெந்த லைன்ஸ் எந்தெந்த டாட்டோட ஜாயின் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ஜாயின் பண்ணணும். இது ஃபஸ்ட் டைம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் சொல்லி கொடுக்கணும். இந்த செகண்ட் டாட் பாருங்கள், ஃபஸ்ட் டாட்டே எங்கே ஜாயின் ஆகுதுன்றத பாருங்கள் அப்படின்றது. அதுக்கப்புறமா அவங்களுக்கே வந்து இந்த கேம் ரொம்ப பிடிச்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கிருஷு வந்து இந்த கேம் ஆரம்பத்தில் நான் கொடுக்கும் போதும் அவருக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்ல வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ண ஆரம்பித்தார். இது ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட திங்கிங் ஸ்கில்ல நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் அவங்களோட ரைட்டிங் ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நல்லாவே உதவும். இந்த டாட் எந்த லைனோட ஜாயின் ஆயிருக்கு அப்படின்றத அவங்க நல்லா பார்த்து பண்ணுறதுனால குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு இது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ஒரு 5 or 10 minutes குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேம் வந்து கொடுங்க. கண்டிப்பாக அவங்க வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக விளாட்ற மாதிரி ஒரு பொருள் இது. இந்த குட்டி குட்டி டால் வந்து இதோட கை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரே ஒரு பேக் தான், ஒரே ஒரு பேக்கில் தான் இவ்வளோ கலர்ஸ் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 100 வந்து இந்த டால்ஸ் இருக்குது. இந்த பேக் வந்து ஒரு 350 வரைக்கும் இருக்கும். இது ரொம்பவே குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக விளையாடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 6 colors வந்து இந்த மாதிரி பொம்மை குட்டிக்குட்டியே எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை வந்து இந்த மாதிரி அடிக்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ளூ, வயலட், ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன் அண்ட் ரெட் இந்த மாதிரி அடிக்கியிருக்கேன். இதே தான் வந்து கிருஷி இப்போ நான் இதே மாதிரி லைனை அடுக்க சொல்ல போகிறேன். கிருஷமும் ஃபர்ஸ்ட் என்ன கலர் இருக்கு? ப்ளூ. ஓகே, ப்ளூ கலர் டால் அதே மாதிரி லைன் அடுக்குங்க. இருக்கு ஓகே, அடுக்குமா. ஓகே, தேர்ட் கலர். நெக்ஸ்ட் ஒன்று என்ன இருக்கு? ஆரஞ்சு. ஓகே, ஆரஞ்சு எடுங்க. நெக்ஸ்ட் என்ன கலர் இருக்கு? ஓகே.
நெக்ஸ்ட் என்ன கலர்? கிரீன். கிரீன் கலர் எடுங்க. ஓகே, லாஸ்ட் ஒன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து நிறைய மேக் பண்ணுறதுக்கு இந்த டால்ஸ் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி நம்பர் சொல்லி கொடுக்கறதுக்குமே இந்த டால்ஸ் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம 1 சொன்னோம்னா ஒரு டால் முன்னாடி வைக்கணும், 2னும் போது 2 டால்ஸ், அதுக்கப்புறம் 3 அந்த மாதிரியுமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து இந்த மாதிரி ஜாயின்ட் பண்ணுறது ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். இதுவும் இந்த மாதிரி நிறைய வந்து அனிமல்ஸு, ஃபிஷ்ஷு, ஸ்டார் மேக் பண்ணலாம், அந்த மாதிரியே நல்லாயிருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்திங்கன்னா வீட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, குழந்தைங்க ஜாலியாக டைம் பாஸும் ஆகும், அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுத்த மாதிரியும் இருக்கும். இந்த பிக்சர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஷேப்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க, பட் இதை விட நம்ம நிறைய இதில் வந்து மேக் பண்ணலாம். குழந்தைங்க தனியாக இருக்கும் போதும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டால்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொரோனா நேரத்தில் குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.